படம் பயங்கரமா இருக்கு போர்த்தொழில் ஃபேமிலியோட வந்து பாருங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர்ஸ் தான் த்ரில்லர் தான் சீரியல் கில்லர் படம் சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்பாயிலர்ஸ் எதுவும் பார்க்காம வந்து பாருங்க தேங்க்ஸ் படம் நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அதுக்கு அதுக்கும் தெரியல ஆனா நல்லா இருக்கு படம் சரத்குமார் எப்படி எல்லாருமே நல்லா நடிச்சு படம் நல்லா இருக்கு நான் பார்த்தேன்னா டீசர் எதுவுமே பார்க்கல சைக்கோ த்ரில்லர்னு சொன்னாங்க ராட்சசனுக்கு அப்புறமா ஒரு நல்ல மூவி வரும்னு நினைச்சேன் ஸோ மூவி வந்து நல்லா இருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸு நல்லா எக்ஸைட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேனோ அதை விட பெட்டராகவே இருக்குது மூவி ரொம்ப நல்லா இருக்குது சார் த்ரில்லிங் வந்து மியூசிக் இஸ் பிக் அடிஷன் ஃபார் திஸ் மூவி ரொம்ப த்ரில்லிங்காக திணிக்கிற மாதிரி எந்த மியூசிக்குமே இதில் போடலை பர்ஃபெக்டாக அந்த சீனுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் என்ன ஒரு த்ரில்லிங் மியூசிக் டோன் கொடுக்கணுமோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க கங்க்ராட்ஸ் ஃபார் த ஹோல் டைரக்ஷன் டீம் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் த ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அது எதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி காம்போ இருந்திருந்தால் தான் நம்ம அந்த பாண்டிங் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் இதில் அந்த ரோலே ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே சரத்குமார் அவர் ரீசெண்ட் டைமில் அவரோட ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது அவரை பார்க்குறதுக்கே ஓவராலாகவே நல்லாயிருக்கு மியூசிக் கரெக்டாக போட்டிருக்காங்க அன்னெசரியாக எதுவும் சாங்ஸ் எல்லாம் வைக்காமல் அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ரோல் கொடுக்கணுமோ அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு தேங்க்யூ போர்த்தொழில் இந்த படம் சூப்பராக இருக்குது டேரக்டரோட டச்ன்னு வாங்கல ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டரு இந்த படத்தில் காம்போ வந்துட்டு நல்லா ரீச் ஆகிருக்குது ஸோ சைல்டு அப்யூசிங் அதை பற்றி தான் ஃபுல் த்ரோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வந்துட்டு தேட்டரில் வந்து பார்க்கணும் ஸோ இந்த படத்துக்கு நான் வந்துட்டு அவுட் ஆஃப் 10 ஒரு 8.7 கொடுப்பேன் ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் கரண்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு என்னென்னலாம் நடக்குதோ இவங்க வந்துட்டு அது ஃபிலிம் ஆக்கி இருக்காங்க ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் ஸோ படம் வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான் எல்லாமே சூப்பராக இருந்தது அங்கே அசோக் செல்வன் கேரக்டராக இருக்கட்டும் சரத்குமார் சார் கேரக்டர் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க டேரக்டர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அடுத்தடுத்துங்கிற மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தார் அண்டு இந்த படத்தை வந்து ஒரு காமெடி எலிமெண்ட் இருந்தது அண்ட் ஒரு சீரியஸாக அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அடுத்தடுத்து லீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி ட்விஸ்ட்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக சீட்டேஜில் தான் இருந்தோம் ஸோ வந்து ஒரு சூப்பரான த்ரில்லர் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சரத்குமார் வந்து நான் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எவர் கிரீன் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அசோக் செல்வன் நல்லா பண்ணியிருக்காரு அண்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் நல்ல வீக்கெண்ட் வாட்ச் நல்லா இருக்கும் பார்க்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அண்ணா ஒரு ராட்சசனுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் ஒரு நல்ல படம் தரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு டேரக்டரு டேரக்டர் நிறைய க்ரைம் நாவல்ஸ்லாம் படிப்பார் போல் கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பார்த்து நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது பெரிய பெரிய நடிகர் கூட கண்டிப்பாக போட்டி போகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நானும் ஹீரோண்டா நானும் சிறப்பாக பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு சார் சரத்குமார் சார் அண்ட் அசோக் செல்வன் சாரோட காம்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு சரத்குமார் சார் அதே மாதிரி அசோக் செல்வன் சாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பயந்த மாதிரி ஒரு போலீஸ் மேனாக இருந்தாலும் அது வெளில காமிக்காததை சரத்குமார் சார் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த கெமிஸ்ட்ரி அதுலேருந்து ஃபைனலாக அவர் வந்து எப்படி ஒரு தைரியமான போலீஸ் மேனாக மாறுறாரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் அதையும் காமிச்சதில் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அந்த தைரியமாக மாறினதில் சரத்குமார் சாரோட ஒரு எமோஷனும் அதில் காமிச்சிருப்பாங்க ஸோ அது வெரி குட் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படம் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவினே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தேவைங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸுமே வேலைக்கு போயிடுறாங்க தங்களுடைய குழந்தைங்களை பற்றி கவலைப்படுறதில்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்கலைன்னா இல்லை ஒழுங்காக வளர்க்குறது இருக்கட்டும் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இல்லைன்னா இந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்றத தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க இந்த படத்தில் ரெண்டு வில்லன் வராங்க ரெண்டு வில்லன்ஸுமே அவங்களோட பேரண்ட்ஸால் அஃபெக்ட் ஆன கேரக்டர்ஸ் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ சண்டை போடுற பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களோட கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அப்போ தெரியும் நம்ம வந்து சண்டை போடுறதுனால நம்ம பையன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்றத அவங்க உணர்ந்தே இருக்க மாட்டாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உணர்ந்து இனிமேட்டு சண்டை போட மாட்டாங்க ஸோ சண்டை போடுற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள் இல்லைனா உங்கள் பையன் வந்து நாளைக்கு இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறான் அப்படின்றத இந்த படம் காட்டி கொடுத்துரும் ஆக்சுவலியே தான் நீங்கள் மியூசிக்னு தனியாக பிரிக்காமல் நீங்கள் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா மூவிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கு சார் சரத்குமார் சாரும் சரி அசோக் செல்வன் சாரும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது
அது நல்லா கடைக்கேற்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே. மியூசிக் அதான் சொன்னேனே, நல்ல சைக்கோ த்ரில்லர்னா எல்லாமே இருக்குன்னு தான் மீனிங் அங்கே. ஓகே, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். அதான் நீங்கள் வந்து மூவியாக வந்து பார்க்க சொல்லி தனித்தனியாக அப்படிலாம் பிரித்து பார்க்க மாட்டீங்க, ஓவராலாக உங்களுக்கு அந்த படம் என்ன இம்பாக்ட் கொடுக்குதுன்றது தான் விஷயம். எனக்கு இந்த க்ரைம் த்ரில்லர் ஜானருக்கு என்ன தேவையோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. என்ன பிரதர் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி இதை போர் தொழில்னா அது ஆர்ட் ஆஃப் வார்னுவாங்க. ஸோ அந்த போலீஸோடைய லைஃபே வந்து ஒரு கேஸுக்கு போகும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயன்றத படம் மூலயமா காமிச்சிருப்பாங்க. இல்லை அதாவது கொஞ்சம் டிஸ்டர்பிங் சீன்ஸ் மாதிரி கூட இருந்தது லைட்டாக, கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு. ஒரு ஹாரர் படம் எப்படி பயப்படுமோ அந்தமாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரி எல்லாம் கூட இருந்த சீன்ஸ்லாம். ட்விஸ்ட்லாம் சூப்பராக ரிவீல் பண்ணி எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லா கேரக்டரும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நம்ம டேரக்டர்ஸ் தான் பாராட்டு சொல்லணும். ஒரு டீம் எஃபர்ட் தான் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அவர் வந்து ஆக்சுவலி இதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் பிரான்ச்சோட ஹெட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டில் வந்து நம்ம அசோக் செல்வனோட கேரக்டர் இது கூட நம்ம ரிவீல் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவர் வந்து புதுசாக போலீஸில் ஜாயின் பண்ணுறாரு, ஜாயின் பண்ணி ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த போர் தொழில் அதாவது அந்த போலீஸ் நேச்சர் ஜாபோட நேச்சர் எப்படி இருக்குது, அந்த ரியாலிட்டியில் எப்படி இருக்கும், அது வந்து நம்ம ஆடியன்ஸாக அசோக் செல்வன் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு காமெடி எலிமெண்ட் சொன்ன மாதிரி அந்த மெசேஜ் கூட சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு ராட்சசன் படம் எப்படி இருக்கோ அது வந்து இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இது ஒரு போர் தொழில் நம்ம ஃப்யூச்சரில் சொல்லி ஒரு படம் சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் ப்ரோ, 4.5 தருவேன். அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படம் பார்த்ததில் ட்ரெய்லரை விட 10 மடங்கு பெட்டராகவே இருக்குது இந்த படம். ஸோ ட்ரெய்லர் இஸ் நாட் டூயிங் தி ஜஸ்டிஸ். ஸோ கண்டிப்பாக படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு படம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக, சூப்பராக இருந்தது. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தரமான க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டக்குனு குபீர் சிரிப்பு தர மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே ப்ரோ அந்த செகண்ட் ஹாஃப்லாம் அந்த நம்ம நெஞ்சை பதைக்கிற அளவுக்கு ஒரு ஹார்ட் பீட் ரைஸ் அளவுக்கு நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும். ஃபுல்லாக அந்த எங்கேஜிங்காக போச்சு ப்ரோ. இது குறைகள் எதுவும் சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ கம்ப்ளீட்டாக. சரி, நாட்டாமை படத்துக்கு அப்புறம் சரத்குமார் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி லவ் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் கிடையவே கிடையாது. அழகான ஒரு டாக் போவோம் ரெண்டு பேர் கூட, அது எந்தெந்த நேரத்தில் வைக்கணுமோ அந்த இதில் வச்சுருக்காரு. வில்லன்லாம் மிரட்டிருக்காப்புல, வில்லனை பார்த்தா நீங்கள் சிரிப்பீங்க, ஆளை பார்த்தா ஆனால் அந்த ஆள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா உங்களை பயமுத்துருவார். ஆள் காமெடியாக இருப்பார், ஆள் பார்க்குறது முட்டை போன மாதிரி இருப்பார், ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காரு. பயமுறுத்தவங்கள ராட்சசன் படம் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பிரமாதமாக பேசினாங்களோ இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க பிரதர். சிறப்பாக இருக்குது படம், நல்லா இருக்குது படம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இது இருக்குது, வில்லன்னா ஜைஜான்டிக் ஃபிகராக இருக்கணும், அப்போ தான் அவனை வில்லன்னு நம்ம ஏற்றுப்போம். இந்த படத்தில் அதை உடச்சி ஒரு பஃப்னு ஒரு முட்டை போண்டாவை போட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த முட்டை போண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சீட்டுக்கு கார்னரில் உட்கார வச்சுருப்பாரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க சரத்குமார் சார், அசோக் செல்வன் சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுமாதிரி ஹீரோயின் வந்து நான் படத்துக்குள்ளே போன உடனே கேட்டேன், என்னடா இந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டு வச்சுருக்காங்க, இது சைக்கோபாத் கில்லர் சீரீஸு எப்பட்றான்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து ஆன்சர் லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, ஏன் அவங்கள ஹீரோயினாக போட்டோன்ட்டு. படம் நல்லாயிருக்கு, இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், நல்லாயிருக்கு படம். இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 தரலாம், ஏன்னா அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத படம் நல்லா இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாரு ஒரு படம் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. வில்லன் ஃபைனல் காட்டவே மாட்டாங்க, ஃபைனல் வரைக்கும் லாஸ்ட் ஒரு 10 தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஜென்ரலாக மூவிக்கு வில்லன்னா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கான்செப்டை உடச்சிருக்காங்க, இதில் இப்படி தான் ஒரு வில்லன் இருக்கணுன்றத அந்த கான்செப்ட் டோட்டலாக உடச்சிருக்காங்க. அது சில பேரால் அக்செப்ட் பண்ண முடியுமா, சில பேரால் அக்செப்ட் பண்ண முடியாதான்றது அவன் பார்த்துட்டு தான், எல்லோரும் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் யார் ஒன்றா வில்லனாக இருக்கலாம், யார் ஒன்றா ஒரு க்ரைம் செய்யலான்றதை அந்த மாதிரி ஒரு வில்லனை தான் இதில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரோலுமே இதில் இருக்குது, கிளைமேக்ஸில் ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலும் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ.